நேசிப்பதில் இன்பம். நீங்கள் அன்பு செலுத்தும் போதெல்லாம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். நீங்கள் அன்பு செலுத்த முடியாத போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. மகிழ்ச்சி என்பது அன்பின் செயல்பாடு, அன்பின் நிழல். அது அன்பை தொடரும். அதனால் மேலும் மேலும் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் மேலும் மேலும் அதிகமாக மகிழ்ச்சியில் இருப்பீர்கள். உங்கள் அன்பு உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதா என்பதை பற்றி கவலைப்படாதீர்கள். அது ஒரு விஷயமே அல்ல. மகிழ்ச்சி அன்பை தன்னால் தொடரும். அது திரும்ப கிடைக்கிறதா இல்லையா என்பதல்ல, மற்றவர் அதற்கு பதில் கொடுக்கிறார் என்பதில் அல்ல. அதுதான் அன்பின் அழகு. அதன் முடிவுகள் மிக ஆழமானது. அதன் மதிப்பு மிகவும் ஆழமானது. மற்றவரின் மறுமொழி சார்ந்து அது இருப்பதில்லை. அது முற்றிலும் உங்களுடையது. நீங்கள் யாரை நேசிக்கிறீர்கள் என்பதல்ல. ஒரு நாய், ஒரு பூனை, ஒரு மரம் அல்லது ஒரு பாறை என எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு பாறையின் பக்கத்தில் அமர்ந்து அன்பாக பேசுங்கள். அதனுடன் கொஞ்சம் பேசி பாருங்கள். அந்த பாறையை முத்தமிடுங்கள். அதன் மீது படுத்துக் கொள்ளுங்கள். அதனுடன் ஒன்றாகிவிட்டதாக உணருங்கள். திடீரென்று ஒரு சக்தி வருவதை உணர்வீர்கள். ஒரு சக்தி மேலிடும். நீங்கள் அசாத்திய மகிழ்வுடன் இருப்பீர்கள். அந்த பாறை உங்களுக்கு எதையுமே திரும்ப கொடுத்திருக்காது, அல்லது கொடுத்திருக்கலாம். ஆனால் அதுவல்ல விஷயம். நீங்கள் நேசித்ததனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். நேசிப்பவர்கள்தான் மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். ஒருமுறை உங்களுக்கு இந்த திறவுகோல் தெரிந்துவிட்டால் நீங்கள் 24 மணி நேரமும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். நீங்கள் 24 மணி நேரமும் அன்பு செலுத்துவோராக இருந்தால் இனியும் நீங்கள் நேசிப்பதற்கான பொருளை நம்பியிருக்கவில்லை. நீங்கள் மேலும் மேலும் சுதந்திரமானவராகிறீர்கள். காரணம், யாரும் இல்லாவிட்டாலும் நீங்கள் அன்பு செலுத்துபவராக இருக்கிறீர்கள். உங்களை சுற்றியுள்ள வெறுமையை கூட நீங்கள் நேசிக்கலாம். உங்கள் அறையில் தனியாக இருந்து கொண்டு அந்த அறை முழுவதையும் உங்கள் அன்பினால் நிரப்பலாம். நீங்கள் ஒரு சிறையில் இருக்கலாம். ஒரு வினாடியில் நீங்கள் அதை கோவிலாக்கலாம். நீங்கள் அதை அன்பினால் நிரப்பினால் இனிமேலும் அது சிறையல்ல. அன்பில்லாவிட்டால் கோவில் கூட சிறையாகும்.